வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறையருளும் குருவர்களும் என்றென்றும் காப்பாக அமையுமாக. ஆதிகுரு ஸ்ரீ காகபுச்சந்தரின் வாழ்வும் வரலாறும் பாகம் 4 செவிவழி கதைகள். உலகத்தின் ஆதிகுரு உன்னதராம் புசந்தரின் வரலாறு பேசிடும் வசீகர கதைகள். வாய்மொழி பிறந்து செவிவழி புகுந்து அகிலத்தே உழவுவதை அனைவரும் அறிந்திருப்பர். காது வழியாய் அறிந்ததை காகிதத்தில் காண்போர் காகபுஜண்டர் மாசித்தரே, காசிரியின் முதல் சித்தரா, பவித்திரம் பொங்கிடும் பாரதமாம் திருநாட்டில் சித்தரின் சீர்மரபை சிறப்புடனே தோற்றுவித்து காலங்கள் தோறும் காகத்தின் வடிவில் காசினியில் வாழ்பவர் காகபுஜண்டர் ஒருவரே. உன்னதராம் புசந்தரிடம் உபதேசம் பெற்றிராத முனிவர்கள் சித்தர்கள் மூவலையிலும் இல்லையாம். கல்லால மரத்தில் இருக்கும் காகபுஜண்ட சித்தரிடம் சகலமான சித்தர்களும் சாகா கல்வியை கற்றறிந்து இரதான் நிலையை அடைந்து இப்புவியில் வாழ்கின்றனர். அனைவரின் ஆயுள்காலமும் அறிந்தவர் அவராகும். யுகங்களை கடந்தும் பல கோடி ஆண்டுகளாய் எண்ணற்ற பிரளயத்திலும் என்றுமே அழிந்திராமல் காசினியில் வாழ்பவர் காகபுஜண்டர் ஒருவர்தான். படைக்கும் பணி கொண்ட பிரம்மதேவர் ஒரு தினம் ஆதிகுருவை பார்த்திடவே ஆலமரத்திற்கு வந்த வேளை பிரம்மாவை பார்த்ததும் புசண்டர் உயிரிடுவார். பல யுகங்கள் முன்னர் படைத்திடும் தொழிலில் 4 பிரம்மாக்களை நான் இங்கு பார்த்துள்ளேன். தாங்கள்தான் 5வதென தயக்கமின்றி உரைத்திட்டார். படைத்திடும் பிரம்மாவோடு பரமாத்மா விஷ்ணுவின் ஆயுளின் கணக்கையும் அறிந்தவரே காகபுஜண்டர். நிர்மலமான சூழலில் நீலமலை சாரலில் கல்லால மரத்தினில் காகபுஜண்டர் வாழ்கிறார். வசிஷ்டராம் தேவகுரு வழக்கமான ஒரு தினம் இரவா புகழ் படைத்து இமயத்தில் வாழ்ந்திடும் காகபுஜண்டர் மாமுனியை கண்டிடவே புறப்பட்டார். தேவகுருவின் பயணத்தை தெரிந்திட்ட சித்தர்கள் வசிஷ்டருடன் தாங்களும் வாஞ்சையுடன் பயணித்து ஆதிகுரு புசண்டரின் ஆசியோடு அருளையும் பெற்றிடவே விரும்பி வசிஷ்டரிடம் வேண்டினர். 11 சித்தர்களை பண்போடு எதிர்கொண்டு வரவேற்று உபசரித்த வசிஷ்டராம் தேவகுரு சித்தர்கள் உடன்வர நீலமலை புறப்பட்டார். சித்தர்களோடு தேவகுருவை சிரத்தையோடு வரவேற்று ஆசனத்தில் அமர செய்து ஆதிகுருவாம் புசண்டர் தன்னை தான் தேடி வந்த தக்கதான காரணத்தை அவர்கள் யாவரிடமும் அன்புடனே வினவினார். அனைத்து சித்தர்களும் ஆதிகுருவிடம் கூறிடுவார், எங்களது ஐயங்களை எச்சமின்றி துடைத்தெறிய தங்களை தவிர்த்து தாரணியில் வேறில்லை. தங்களை போன்றே தாரணியில் நாங்களும் இரவா நிலையடையும் இசைவான வழிதனை நாங்களும் அறிந்திடவே நவிந்திட வேண்டுமையா. அத்தோடு தங்களது அற்புத வரலாற்றையும் எங்கள் யாவருக்கும் எடுத்து எந்த வேண்டுமையா என்றுதான் கேட்டு ஏந்தலை வேண்டினர். ஆதிகுரு புசண்டர் அழகு நகை பூத்தவார் வந்தவர் அனைவரிடமும் வரலாறு கூறுகின்றார். படைப்புலக பிரம்மதேவர் பாருலகை படைக்கும் முன் பிரம்மத்தின் உள்ளிருந்து சுயம்புவாக தோன்றினேன். பிரம்மதேவரின் படைப்பாக பிரபஞ்ச வெளியில் உலகங்கள் அனைத்தையும் உயிர்களோடு படைத்தவின் அன்போடு ஒற்றுமையை அபிரதமாய் காட்டிடும் அடக்கமுடன் எளிமையானதும் அகாரத்தை ஒழிப்பதுமான காகத்தின் வடிவத்தை எண்ணுருவாய் அடைந்து வடிவம் இதோடு வாழ்ந்து வருவதோடு யோக ஞானம் பேணியே தவங்களும் புரிகின்றேன். அகிலத்தில் தோன்றியவை அழிந்திடும் என்றறிந்து அழியா நிலை அடைந்திடவே அன்னையாம் வாழையின் அருளினை பெற்றதோடு அழியாத நிலையாம் இரவா விருவரத்தை இவ்வுலகில் நான் அடைந்தேன். அழிவில்லா பெருவாழ்வில் அதிசயங்கள் வளகண்டேன். யுககாலம் முடிந்து பிரளயம் ஏற்பட்டு ஆக்கியவை அனைத்தையும் அழிந்துதான் போனதை கண்கள் இரண்டால் கனவு போல் நான் கண்டேன். 5 பூதங்களும் அழிந்திற்ற வெற்றுலகில் எஞ்சிய நான் மட்டும் யாவற்றையும் பார்த்திட்டேன். அவ்வேளை அங்குதான் அனல்சுடர் ஒன்றுதான் புள்ளியாக தோற்றம் கொண்டு பிரகாசிப்பதை நானும் கண்டு அச்சுடரை நோக்கியே அடி வைத்து சென்றேனே. அனல்சுடர் அதுதான் அற்புதமாம் பெருவடிவாய் வளர்ந்தே ஓங்கியதாய் வாழையாம் அன்னையாக வருவதை கண்டவுடன் வாழையின் உள்ளொளியில் ஒருவரும் அறியாமல் ஒடுங்கிக் கொண்டேன். மறுபடியும் பிரம்மதேவன் மண்ணுலகை படைத்ததும் வாழையின் உள்ளிருந்து காகமாக வெளிப்பட்டு மலைச்சாரல் நாடி வந்து மாதவம் தொடர்ந்தேன். இது போன்ற முறையில் ஒவ்வொரு யுகத்திலும் இரவாத நிலையில் இவ்வுலகில் நானும் வளர்தவம் செய்தே வாழ்ந்து வருகின்றேன் என்றுதான் புசண்டர் யாவருக்கும் உரைத்தார். ஆதிகுருவின் மொழி கேட்டு ஆச்சரியமான வசிஷ்டர், எத்தனை யுகங்களாக இவ்வாறு நீங்களும் வையகத்தில் தவமேற்றி வாழ்ந்தே வருகின்றீர் என்று வினவியதுடன் எதிர்மொழி எதிர்பார்த்தார்.
மாமனிவர் புசந்தர் மறுமொழி பகிர்கின்றார். பல கோடி யுகங்களாக வானினில் வாழ்ந்திருந்து என்னதற்கு அரிதான எண்ணற்ற பிரளயங்களை என்னுடைய வாழ்நாளில் என் கண்ணால் பார்த்துள்ளேன் என்றானால் என் வாழ்வை எண்ணியே கணித்திருங்கள். இப்போது தாங்களும் இவ்விடம் வந்திருப்பதே எந்தெல்லாம் தங்களது 8வது பிறவியாகும் என்பதை அறிந்திடுக என்றுதான் உரைத்தார். ஆதிபுரிவின் மொழி கேட்டு ஆச்சரியமான தேவகுரு புசந்தரை வணங்கி பணிவுடன் கூறுகின்றார். இப்பிறவியில் எந்தனுக்கு தரிசனம் கிடைத்ததை பெரும் பாக்கியம் என்றுதான் பெருமானே நான் உணர்ந்தேன். அதனால் நானுமே ஆதிகுரு தங்களிடம் வினாக்கள் எதையுமே வினவிடவே மாட்டேன். தாங்கள் உரைப்பதை தடையின்றி கேட்டிடுவேன். எதை எதை எந்தனுக்கு எப்படிதான் கூற வேண்டுமோ அதை அதை தாங்களும் அப்படியே கூறிடுங்கள் என்றுதான் உரைத்து ஏந்தலை பணிந்தார். வசிஷ்டரோடு இணைந்து வந்திட்ட சித்தர்களிடம் உங்களுக்கு வேண்டியதை உடனடியாய் கேட்டிடுங்கள் என்று புசந்தர் யாவரிடமும் கூறினார். ஆதிகுரு கூற கேட்ட அனைத்து சித்தர்களும் ஒருமித்த குரலில் ஒன்றாக கூறிடுவர். எங்களின் முன்னவரே எம்குலபெருமானே, தங்களை போன்றே தரணமிசை தாங்களும் இரவாத விருந்தலையை எய்திடும் மனிதனை அல்வோந்து தாங்களும் அளித்திருங்கள் என்று ஆதிகுரு புசந்தரை அடிவணிந்து வணங்கினர். சித்தர்குல முதல்வரான சித்தர்பிரான் புசந்தர் வந்திருந்த சித்தர்களுக்கு வாஞ்சையுடன் பதிலளித்தார். சித்தர்களாம் நீங்கள் சீரியதாம் மூலிகையோடும் பாசனங்கள் கொண்டும் பதமாகவே சேர்த்து மூப்பாம் குறுமருந்தால் கற்பங்கள் தயாரித்தே உண்டதின் காரணமாய் ஊனுடம்பு தன்னையே காயகற்பமாய் ஆக்கியே கடமைகள் புரிந்திட்டீர். சிறப்பான குறுமருந்தால் சித்திதனை அடைந்து அட்டமா சித்திகளையும் அதனுடன் பெற்ற பின்னர் வையகமாம் பூமியில் வாழ்க்கையை வாழ்கின்றீர். ஆயக்கலைகளாய் அமைந்திட்ட 64 அகத்தினில் அறிந்தே அறிவினில் சிறந்திட்டீர். அகிலத்திற்கு ஒளி தரும் மாதவனோடு சந்திரனும் அழிந்திடமே ஒரு நாள் அறிந்திடுவீர். நீங்களும் சூரியனோடு சந்திரனாய் சூனியத்தில் அழிந்திடாமல் என்றுமே அழியாமல் என்போல் நிலைத்திருக்க 64 அமைந்திட்ட கலையோடு 65வதாய் அமைந்திட்ட அருங்கலையாம் சாகா கல்வியை நானும் தான் சாட்சுதமாய் உங்களுக்கு இப்போதே இக்கணமே இலக்கணமாய் போதிப்பேன். இப்போது போதிப்பதே இரவாத நிலையை அடைந்திடும் கலையாகும். அருங்கலையாம் இதனையே மூப்பு முடிக்கும் ரகசியத்தை முற்றாகவே காப்பதை விட மேலான ரகசியமாய் மேதினியில் காத்திடுவீர். இரவா கலையின் ரகசியம் காப்பதுடன் பயிற்சியில் தேர்ந்து பக்குவம் அடைந்தால் நீங்களும் அனைவருமே நித்தியமும் நிலைத்திடுவீர். நித்திய சத்திய நிச்சய பூரணமான இரவகற்றும் ரகசியத்தை இதயத்தில் மறைத்திருக மேதினியில் தோண்டிடும் மேன்மையான புத்தமறிந்து மற்றவர்கள் எவருக்கும் மறந்துமே உரியிடாதீர் என்று யாவரையும் எச்சரிக்கை செய்தமின் பூரணமாம் சாகா கலையை புண்ணிய சித்தர்களுக்கு உள்ளத்தில் பதியும்படி உபதேசம் செய்தார். ஆதிகுருவின் கருணையினால் அகமகிழ்ந்த சித்தர்கள் புசண்டரின் சொற்படியே புவனத்தில் செயல்பட்டு சந்தத வாழ்வு தரும் சாகா கலை தண்ணில் வெற்றியை பெறுவோம் என வாக்களித்தனர் உறுதியுடன். சித்தர்களின் உறுதி கண்ட சித்தேர் புசண்டர் சித்தர்கள் யாவருக்கும் மெய்ப்பொருள் ஞானத்தை பரிபூர்ண நிலையில் பக்குவமாய் உபதேசித்து வாசியாம் சாகா கல்வியை வாஞ்சனையுடன் போதித்து மணிமந்திர ஔஷத் தீட்சையும் வழங்கி மரணமில்லா பெருவாழ்வை வாசித்தர்களுக்கு அருளினார். இரவா கலையை இலங்கிடும் வாசியை சித்தர்கள் வழியாக சகத்திற்கு அருளியவர் ஆதிகுருவாய் வளர்ந்த அருளாளர் காகபுஜண்டரே. புசண்டரிடம் கற்றறிந்த புண்ணியராம் சித்தர்கள் வாசியோக மகிமையை வையகத்திற்கு அறிவித்ததுடன் இரவா நிலவை பெற்று இன்றும் வாழ்கின்றனர். வாழ்க வளம்.